வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல், தமிழகத்தில் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு தற்போது விடுமுறை அளிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படுறாங்க, எந்தெந்த மாவட்டங்களுக்கு புதிய எச்சரிக்கை தற்போது விடுக்கப்பட்டு வராங்க, எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்க மாஸ்க் இப்படாமல் பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கு ஒன்று தேவைப்படினா நம்மளோட சேனல் அக்கீல இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெலி போகிற வீடியோ உங்களுக்காகவும் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுமா, பள்ளிகள் விடுமுறை அளிக்கப்படுமா அப்படின்னா மாணவர்களிடையே மிகுந்த கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது கட்டாயம் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வந்துட்டுருக்குங்க. ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படாமல் இருந்திருக்குங்க. அது என்னென்னதான் இப்போ நம்ம பார்த்தலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் படிப்படியாக மழை குறையும் என்பதால் இனி பள்ளி கல்லூரிகளுக்கு அதிக விடுமுறை இருக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து படிப்படியாக நம்மளுக்கு மழையின் தீவிரம் குறைந்து வந்துட்டுருக்கிறதுனால இப்போ ரீசெண்டாக படிப்படியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படும் நேரங்கள் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போன்று இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மற்றும் வங்ககடலில் தோன்றிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடந்த 3 வாரங்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது விடுமுறை அளிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அதே போன்று இந்நிலையில் அடுத்த 48 மணி நேரத்துக்கு பின்னர் படிப்படியாக மழை குறைந்துவிடும் என்று வானிலை ஆய்வும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் உள்ள ஒரு சில மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் படிப்படியாக குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று சென்னையை பொறுத்தவரை மழை கிட்டத்தட்ட ஓய்ந்து விட்டது என கூறப்பட்டுள்ளது. அதே போன்று தற்போது தோன்றியுள்ள 4வது காற்றழுத்த தாழ்வு மையம் காரணமாக தமிழகத்தில் பெரிய மழை பெய்ய வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று தமிழகத்தில் வந்து எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படுறாங்கன்னா சென்னையில் உள்ள மாவட்டங்களில் ஒரு சில பள்ளிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 பள்ளிகள் வந்து கட்டாயம் விடுமுறை அளிக்கப்படுறாங்க. அதற்கு என்ன காரணம் பார்க்கும்போது மழை வந்து சென்னையில் அதிகமாக பெய்து வந்துட்டுருக்கிறதுனால பள்ளிகளில் வெள்ளக்காடாக காணப்பட்டு வந்துட்டுருக்கு. பள்ளிகள் முழுவதும் நமக்கு மழைநீர் சூழ்ந்துள்ளதுனால அங்கே இருக்க பள்ளிகள் மட்டும் நம்மளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. அதாவது சென்னையில் இருக்க மழைநீர் தேங்கக்கூடிய பள்ளிகளில் மட்டும் தற்போதைய 120 பள்ளிகள் நம்மளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. அதே போட்டு மழைநீர் வடிந்த பள்ளிகள், அதாவது மழைநீர் இல்லாத பள்ளிகளில் கட்டாயம் நம்மளுக்கு பள்ளிகள் விடுமுறை கிடையாது. எந்தெந்த மாவட்டங்களில் மழைநீர் அதிகமாக சூழ்ந்திருக்கோ, எந்தெந்த பள்ளிகளில் மழைநீர் அதிகமாக தேங்கியிருக்கோ அந்தந்த பள்ளிகள் மட்டும்தான் தற்போதைய நிலவரப்படி பார்க்கும்போது விடுமுறை. நன்றி, வணக்கம்.